வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஓனர் வந்து ஒரு உதவி கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பண்ணது பெரிய தப்பு, அந்த தப்புக்கு யூடியூப் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் ஹெல்ப் கேட்குறாரு, இதை சரி பண்ண முடியுமா, ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லவ் மியூசிக் அப்படின்றது தான் அவர் சேனல் நேம். அவருக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க. அந்த மானிட்டைசேஷன் பேஜ் அந்த டேபுக்கே போய் பார்த்தா, யுவர் மானிட்டைசேஷன் டேப் ஹாஸ் பீன் டிசபிள்டு டியூ டு இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டி. ஸோ சில தேவையற்ற கிளிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, இவரே பண்ணியிருக்கிறாரு, இல்லை இவர் யாரையாவது சொல்லி பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லை இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா யூடியூப் இந்த மாதிரி, யூடியூப் மட்டும் இல்லை ஆட்சன்ஸ் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் வார்னிங் சில நேரம் கொடுப்பாங்க, சில நேரம் அதுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க, ரைட்டவே அக்கௌண்ட்டை டிசபிள் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நடந்ததுன்னா அந்த சேனல் அந்த பர்டிகுலர் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து டிசபிள் பண்ணிடுவாங்க. இப்போ இவர் இந்த சேனலுக்கும் இதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதனால் அவர் சேனலுக்கு மானிட்டைசேஷன் டிசபிள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சில ஹெல்ப் ஆர்டிக்கல் கூட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் ஒரு சில காரணங்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட ஹெல்ப் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு வீடியோவை என்னோட சேனலில் நான் போட்டுட்டு அதுக்கு நான் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறேன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அட்டம்ப்டிங் மானிட்டைசேஷன் ஃபார் வீடியோஸ் தட் டசன்ட் மீட் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா. ஸோ மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா மீட் பண்ணாத வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட ஒரு காரணமாக அமையும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடல்ட் வீடியோ இருக்குது, அடல்ட் வீடியோவுக்கு மானிட்டைசேஷன் நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது இட் இஸ் அகெயின்ஸ்ட் தேர் இது. அப்புறம் இன்னொன்று வந்து வயலேஷன் ஆஃப் யூடியூப் ஸ்பேம் பாலிசி, ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி ஆர் யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். அவங்க ஜென்ரலாக போட்டாங்க, ஏன்னா யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸுன்றது வந்து பல பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது நீங்கள் வயலேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் அதுவும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண வேணும், என்ன பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னா யூடியூப் பாலிசி படி நடக்கணும். அதில் மெயினான பாலிசி என்ன அப்படின்னா உங்கள் ஆடை நீங்களே கிளிக் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சும்மா சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஒரு அவங்க அந்த பிஹேவியர் ஸ்டடியும் பண்ணுவாங்க, ஒரு ஜென்யூனான ஆள் அவனோட வீடியோவை பார்க்குறப்ப ஜஸ்ட் பார்ப்பான், க்ளோஸ் பண்ணுவான், திருப்பி இல்லை வேறு வீடியோ போவான், அந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டு போட்டு சில பேர் சும்மா வியூஸ் ஏற்றுறேன்னு சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை அதிக ரெவன்யூ வரணுன்றதுனால தான் ஆடை தானே கிளிக் பண்ணுறது, இல்லை தான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ஆடை கிளிக் பண்ணுடா, என் சேனல் வீடியோக்கு போய் பாருடா அப்படின்னு சொல்கிறது, இல்லை லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஸ்பேம் பண்ணுறது, இந்த மாதிரி அதாவது ஓவராக பிஹேவியர் இருக்குது அப்படின்னாலே அந்த பிஹேவியர் ஸ்டடியிலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு ஜென்யூனான கிளிக்கு, ஜென்யூனான வியூஸு, இது வந்து இன்வேலிட் கிளிக்கு, இன்வேலிட் வியூஸு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இந்த சேனலுக்கு அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனலுக்கும் நடக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிஹேவியர்லாம் தவிர்த்துருங்க, எது ஜென்யூனோ எது லீகலோ அதவே பண்ணுங்கள். ரொம்ப இயல்பாக இருங்க, இயல்பாக நீங்கள் உங்கள் சேனலை க்ரோ பண்ணாலே கிராஜுவலாக இப்போ இருந்து ஒரு 3 வருஷம் டவுன் த லைனில் உங்கள் சேனல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஒரே மாதத்துலேயே வளரணும், இல்லை 2 மாதத்துலேயே வளரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறப்ப, இல்லை ஒரே மாதத்துலேயே நம்ம அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.